கிராமத்திலிருந்து ஒருத்தவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்லாம் வந்து தான் படிக்கணுமா என்ன? ரைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே 60,000 ரூபாய்க்கும் 70,000 ரூபாய்க்கும் 1,50,000 ரூபாய்க்கும் தான் படிக்கணுமா என்ன? இல்லை சார், அவ்வளோ சீப்பெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து சீப் ப்ராடக்ட் நம்பர்கள் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுக்கு. 2 வயசு குழந்தைய வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய தூங்க வச்சுட்டு எப்படி கரெக்டான டைத்துக்கு கிளாஸுக்கு வர முடியும்? குழந்தை தூங்குற டைத்துல தான் நாங்கள் ஃப்ரீயாக முடியும். ப்ராடக்டை வந்து சீப்பான ப்ரைஸில் கொடுக்கறதுனால அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் ஒஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்மை தானா? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் கேப் விழுந்துருச்சு, திரும்ப வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாங்க, கெரியர் கேப்பை எப்படி சமாளிக்கிறாங்க? ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த டைத்தில் படிக்கிறாங்க? வணக்கம், நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். 499 ரூபாய்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நான் தமிழ் லாங்குவேஜில் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் வாங்கி படிச்சிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பெற்ற ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்கும் பொழுது சார், 499 ரூபாய்க்கு 200க்கும் மேலே வீடியோஸ் எப்படி சார் இவ்வளவு கண்டென்ட் உள்ள அப்படின்னு பெருமைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குவாலிட்டியான ஒரு ட்ரைனிங்கை, ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு மினிமல் அமௌண்ட்டுக்கு கொடுக்க முடியுதுங்கிறதுல நம்ம மேலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய 499 கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியலைன்னா நான் மேலே என்னுடைய லேபிளை மென்ஷன் பண்ணுறேன், தயவுசெய்து அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு சென்னையிலேருந்து ஒரு கோர்ஸ் என்கொயரி வந்தது. இந்த மாதிரி எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பேசினவர் என்ன சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா, என் பையன் வந்து பிகாம் படித்து முடிக்க போகிறாரு, ஃபர்தராக வந்து அவர் வந்து ஃபினான்சியல் அட்வைசிங் அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கில் வந்து போக போகிறாரு, அதுக்கு முக்கியமான ஒரு மாடியூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகே, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்றாருனா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எக்ஸ்பர்ட் லெவலில் என் பையன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் நாலேஜ் தெரிஞ்சால் எனக்கு போதும், அதுக்கான சர்டிஃபிகேஷனும் வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னென்ன ரொம்ப சங்கடமான விஷயம், அவர்கிட்ட வந்து நான் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவருடைய தேவை இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், அந்த பையனுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட நாலேஜ் தெரிஞ்சால் போதும், எக்ஸ்பர்டைஸ் லெவலில் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு வந்து 499 ரூபீஸில் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட நாலேஜ் கம்ப்ளீட்டாக கிடைக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப மினிமல் வேல்யூவில் நான் கொடுத்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோன்னேவும், இல்லை சார் அவ்வளோ சீப்பெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து சீப் ப்ராடக்ட் நான் நம்புறதில்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுக்கு. எப்படின்னா, ப்ராடக்டை வந்து சீப்பான ப்ரைஸில் கொடுக்கறதுனால அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் ஒஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்மை தானா அப்படின்னு தெரியல, கரெக்டுங்களா? நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நிறைய பேர்த்த ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து என்னுடைய கோர்ஸுக்கு, என்னுடைய டைத்துக்கு எனக்கு சம்பளம் கொடுத்து படித்த எத்தனையோ பிஸ்னஸஸை நான் வளர்த்துட்ருக்கேன், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணி பர்சனலாக அவங்கள வந்து ஃபினான்ஷியலாக நான் க்ரோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது அவங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கொண்டு வந்துட்டுருக்கேன். ரைட், ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எந்த டைத்தில் படிப்பாங்க? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் கேப் விழுந்துருச்சு, திரும்ப வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாங்க, கெரியர் கேப்பை எப்படி சமாளிப்பாங்க? 2 வயசு குழந்தைய வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய தூங்க வச்சுட்டு எப்படி கரெக்டான டைத்துல கிளாஸுக்கு வர முடியும்? குழந்தை தூங்குற டைத்துல தான் நாங்கள் ஃப்ரீயாக முடியும். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன? ரைட், அதே மாதிரி ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்லாம் வந்து தான் படிக்கணுமா என்ன? ரைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே 60,000 ரூபாய்க்கும் 70,000 ரூபாய்க்கும் 1,50,000 ரூபாய்க்கும் தான் படிக்கணுமா என்ன? ரைட், இல்லை இல்லையா?
இவங்க பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு தான் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் தி பெஸ்ட் கண்டென்ட்டை 499 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலேருந்து இந்த கண்டென்ட்டை வந்து படித்து அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகியிருக்காங்க. நிர்மல் மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜோஸ்டாக்கில் பேசியிருந்தார்லையே, அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக்கக்கூடாது, அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ரைட். இன்னைக்கு எத்தனை யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல் பெருசாக வச்சுக்கிட்டு பெருசாக பணம் சம்பாதிக்க தெரியாமல் இருக்காங்க. அவங்க கூட நாலேஜ் யார் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு யோசிக்கும் பொழுது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னராக இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி நாலேஜை ஒரு 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 ஃபீஸபிள் ப்ரைஸுக்கு நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு எடுத்த ஒரு முயற்சியில் ஒருத்தர்கிட்ட நான் வந்து உங்களுடைய பர்பஸுக்கு வந்து இந்த மெட்டீரியல் கண்டென்ட் உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறப்போ டப்புன்னு வந்து சீப்பான மெட்டீரியல் எங்களுக்கு வேணான்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிடுச்சு. ரைட், யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய அந்த ஒரு 499 கோர்ஸை வாங்கியிருக்கீங்க இல்லை என்னுடைய கோர்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே என்னோடய ட்ரைனிங் மெட்டீரியல் அவ்வளோ சீப்பாக வாங்க இருக்குது. தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட நீங்கள் நேரில் பேசியிருக்கீங்க, ரைட், நேரில் பேசியிருக்கீங்க. பட் அதோட உண்மையான விஷயத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்களேன், பப்ளிக்கில் மற்றவங்களுக்கும் தெரியட்டும் என்னத்தை போட்டு அதை வந்து சொல்கிறதுக்கு இருக்குங்க இல்லைங்களா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல் கண்ணை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு நான் 25,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்கு? முழுக்க முழுக்க லைவாக உட்காந்து சொல்லி கொடுத்து மென்டர்ஷிப் கொடுத்துட்டுக்கூடிய பசங்களுக்கு நான் 25,000 சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் யாராச்சும் ஒரு பையன் என்கிட்ட படிக்கிறதுன்னு சொல்லி வந்துட்டு சார் 25,000 ருபீஸ் என்னால் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா 25,000 ருபீஸ் கொடுக்க முடியல என்கிட்ட படிக்காதரா போயிடறான்னு என்னால் சொல்ல முடியுமாங்க சொல்லுங்க. 2005, 2006, 2008 இந்த டைம்ல ஒரு 20 ரூபா காசை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் ப்ரௌசிங் பண்றதுக்கு உட்காரும் போது ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா இல்லையே சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ண பெயின் எனக்கு தெரியும். ரைட், ஒரு பிளாகிங்னா என்ன, ஒரு கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, அந்த கண்டென்ட் ரைட்டிங்கை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எப்படி பண்ணால் எஸ்இஓல ரேங்கிங் வரும், ஆட்சன்ஸில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு 4 வருஷத்துக்கு மேலே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் போட்டு என் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைஞ்ச ஒரு கண்டென்ட் ரைட். அதை வந்து அனுபவ ரீதியாக ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு பேஷனாகவே எடுத்து பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை சொல்லிக் கொடுக்கும்போது இன்வால்வ்டாக சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம எல்லா டைமும் அதே எனர்ஜி லெவல் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தி பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி லெவல் அப்படியே கொண்டு வந்து அந்த கண்டென்ட்டை இறக்கி ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் 200 வீடியோஸ், 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அத்தனை வீடியோஸையும் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு 499 ரூபாய் கொடுக்கறதுனால சீப் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. ரைட், ஸோ இல்லைங்க, குவாலிட்டியான கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நான் போடுற எஃபர்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மார்ஜினை தான் நான் 499 வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நான் 499 ரூபாய்க்கு கோர்ஸ் ட்ரைனிங் மெட்டீரியல் கொடுத்தாலும் எங்கிட்ட நீங்கள் மென்டர்ஷிப் எடுத்தாலும் 25,000 ரூபா கொடுத்து ஃபுல் டைம் கோர்ஸை நீங்கள் எங்கிட்ட லைவ் செஷனில் படித்தாலும் குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நான் எந்த விதத்துக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணுற ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. என்னால் 10,000 ரூபா கட்ட முடியலையே, 20,000 ரூபா கட்ட முடியலையே, 25,000 ரூபா கட்ட முடியலையே, இது தெரிஞ்சால் நான் வந்து ஒரு படி முன்னேறிடுவேனே, இந்த நாலேஜ் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் புதுசாக ஒரு எஃபர்ட் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நான் சார்ஜ் பண்ணக்கூடிய பணம் ஒரு தடங்களாக இருந்தது அப்படின்னா அது பெரிய விஷயம், எப்படி சொல்கிறது, ஒரு கேவலமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ரைட், அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க என் டயத்துக்கு எந்த சம்பளம் கொடுக்குறாங்க, பட் முடியாதவங்கள ஒதுங்கி போங்கன்னு நான் சொல்லலை, மினிமல் அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன், அதை வாங்கி அதிலிருந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ணு. ரைட், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் 499 ருபீஸுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன். தவிர வர எக்காரணத்தை கொண்டும் தரத்தை குறைச்சி உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் கொடுக்கணுங்கிற இன்னும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கிரீவன்ஸ், ஓகே, மனசில் ஒரு சின்ன சங்கட்டமாக இருந்துச்சு, என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸான உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணி இந்த குவாலிட்டி ஆஃப் த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு தெரியட்டும். நன்றி.